எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தெரிகிறது. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு இக்கிகாய் என்கின்ற ஒரு தலைப்பிலேயே சிந்திக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தை பற்றி என்னிடத்திலே சொன்னவர் என்னுடைய இதயம் கவர்ந்த நண்பர், இதயம் கவர்ந்த நேசர், உழைப்பாளி திரு நாமக்கல் சரவணன் அவர்கள். அந்த புத்தகத்தின் பேரே இக்கிகாய் அப்படிங்கிறது. ஹெக்டர் கார்சியா பிரான்சிஸ் மிராயில் என்பவர்கள் ஜப்பானிய மொழியிலேயே எழுதியுள்ள புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்து போட்டிருக்காரு. பிஎஸ்வி குமாரசாமி ஐயா அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். மஞ்சூல் பதிப்பகம் 2020 வெளியிட்டிருக்கிறது. இதில் என்ன மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவை தொடர்ச்சியாக பார்க்கிறவர்களுக்கு வாழ்நாளின் வாழ்கிற பொழுது நமது குறிக்கோள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலும். மிட்சுவோ ஜடா என்கின்ற ஒரு ஹைகூ கவிஞன் சொல்கிறான், மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. எங்கே தெரியுங்களா? மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது உன் இதயத்தில் என்கிறான். சென்று கொண்டே இரு, மாற்றாதே உன் பாதையை என்று சொல்கிறார். நமது முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றும் கிராமங்களிலே நீரிழிவு நோய் என்கின்ற இந்த சர்க்கரை வியாதி இல்லை, ப்ரெஷர் அப்படிங்கிற லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் என்கின்ற மன அழுத்தம் இல்லை. அந்த காலம்னா எனக்கு 1950, 60, 70 எங்கள் பாட்டிமார்கள் 8 குழந்தைகள் 10 குழந்தைகள் சுகப்பிரசவமாக பெற்றுவிட்டு 3ஆம் நாளே வயலுக்கு சென்றிருந்தார்கள். தண்ணீர் கொண்டு வருகிற பொழுது பன்னீர் குடமுடைந்து குழந்தை பிறந்த வரலாறெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பாட்டிமார் இருந்தார், பொது குழாயிலே தண்ணீர் பிடித்து வருகிறார். நிதைமாற கர்ப்பிணி வருகிற பொழுதே வன்னீர் குடம் உடைந்து அங்கேயே ஆண்மகவு பெற்றுவிட்டார். அந்த ஆண்மகவு இன்னமும் அற்புதமாக இருக்காங்க. நான் கண்ணில் அந்த மகவை தரிசித்திருக்கிறேன். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், மிகவும் அற்புதமாக வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிற நமது கிராமப்புற வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியேறிவிட்டோம். நாகரிகம் என்கின்ற பெயரிலே கட்டிட காட்டுக்குள் வாழ்கிறோம். இன்றும் 24 மணி நேரமும் இணையதளத்திலே முடங்கி கிடக்கிற இளம் வயது வாலிபர்களெல்லாம் தங்களுடைய சொல்லனா துயரத்தை துன்பத்தை வெள்ளைகளை விழுங்கி பிள்ளைகளை பெறுகிறார்கள் என்று நினைக்கிற பொழுது எண்ணி எண்ணி ஏங்குகிறேன். மனிதன் இயற்கையோடு தொடர்பு கொள்ள வேண்டும். உணவு முறைகளை உறுதியாக பின்பற்ற வேண்டும். உடற்பயிற்சி செய்யணும். இப்போ நமது பாட்டிமார்கள் தாத்தன்மார்களெல்லாம் இருந்தார்களே, அவர்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் எந்த மருத்துவமனைக்கு போய் எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு பிள்ளை வரம் கொடுங்கள் என்று நின்றிருந்தாங்க. நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெறும் கோவணத்தை கட்டி கொண்டு வெறும் நீராகாரத்திலே சிறிய வெங்காயத்தை கலந்து சாப்பிடுகிற எங்கள் தாத்தன்மார் பாட்டிமார்களிடத்தில் இல்லாத ஒரு உடல் வலிமை இன்று யாரிடத்தில் இருக்கிறது என்று எண்ணி எண்ணி நான் மனம் கலங்குகிறேன். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் விட்டுட்டோம். இயற்கை சார்ந்த ஒரு வழிமுறையைத்தான் நமது பாட்டிமார்கள் தாத்தன்மார்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போது உடல் உழைப்பு கம்மியாக போச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய துன்பங்கள் வருகிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நாம் சாப்பிடுகிற பொழுது அரை வயிறு முக்கா வயிறு காலியாக சாப்பிடுங்க, வயிறு நிறையா சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரியான வழக்கங்கள் எல்லாம் நமது பாரம்பரியத்தில் இருந்தது. வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதே தான் ஜப்பான்லேயும் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிறப்ப சாப்பிட சொல்ல அமர்வங்களையும் அப்போ சொல்லுவாங்களாம். சாப்பிடுவதற்கு முன்போ பின்போ ஹரா ஹசிபு அப்படிம்பாங்க. ஹரா ஹசிபு அப்படின்னா ஒரு முக்காவாசி ஒரு 80% வந்து வயிறு நிரம்புற மாதிரி சாப்பிட்டுங்க, ஒரு 20% வந்து காலியாக வச்சுக்கங்க அப்படிம்பாங்க. இது எப்படின்னா அளந்து பார்க்குற விஷயம் இல்லை, போதும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்தோடனே அந்த உணவை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். போதும் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றதெல்லாம் நம்மளுடைய நாக்குக்கு அடிமைப்பட்டு சாப்பிடுக்கிறது தான். அதே மாதிரி ஒரு 7 கிராம்லேருந்து 8 கிராம் வரைக்கும் உப்பை குறைச்சலாக சாப்பிட்டுக்கணும். எவ்வளோ கலோரி கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோ ஆயுள் அதிகமாகும். அதே மாதிரி பசுந்தேநீர் அதிகமாக ஜப்பானில் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒக்கினோ அப்படிங்கிற அந்த தீவில் இந்த ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அங்கே ஃபாலோ பண்ணுற மதம், நடைமுறையில் இருக்கிற மதம் ருக்யூ ஷின்டோ அப்படிங்கிற மதம். ஷின்டோனா கடவுளை அடைவதற்கான வழி. அங்கே ஆன்மாவை வந்து மாபுய் அப்படிங்கிறாங்க. இந்த ஆய்வு தீவில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 25.44% பேர் 100 வயதிற்கு மேல் வாழ்கிறார்கள் அப்படின்னு. எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல்
வாழ்கிறார்கள். அங்கே குறிப்பாக முதுமையினால் வரக்கூடிய எலும்பு மூட்டு தேய்மான கோளாறுகள், இருதய கோளாறுகள், ஞாபக மறதி, பெண்களுக்கு மாதாந்திரத்தில் ஏற்படக்கூடிய மாதாந்திர கோளாறுகள், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லற பிரச்சனைகள் எதுவுமே அங்கே இல்லை. இது இல்லாமையே 100 வயதிற்கு மேல் 25.44% பேர் இயற்கையுடன் அற்புதமாக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க கடுமையான உடற்பயிற்சியெலாம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அந்த தீவில் ரயில் இல்லாதனால வண்டி வாகனங்களில் போகிறதில்ல, இவங்க நடந்து தான் போகிறாங்க. 120 வயது நாம் எட்டுகிற பொழுது நமது உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும். அதனால தான் மனிதனுடைய ஆயுள் 120 சொல்லி வச்சாங்க. 20 வயதிலேயே நம்மளுடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. அதை எப்படி நாம் சரிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். வாசிக்கிறது, எழுதுறது, ஓவியம் வரைகிறது, விளையாடுறது, இல்லை குடும்பத்தில் குழந்தைகளோட சகஜமாக பேசுறது, சமையல் பண்ணுறது, வீடு கூட்டுறது, இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் இளமையாகவே இருக்கும். எண்ணங்கள் இளமையாக இருக்கிற மனிதன் உடலிலும் இளமையாக இருப்பார். இதுதான் விஷயம். இப்போ 20 வயது 30 வயது இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய ஆற்றலை விரல் இடுக்கிலே சிந்தி விடுகிற காரணத்தினால் மட்டுமல்ல, தூக்கமில்லை, தொடர்ச்சியான கணினி உழைப்பு அல்லது ஒரே இடத்தில் உட்கார்ந்து செய்கிற உழைப்பு, ரசாயனத்துறை சார்ந்த துறைகளே உழைப்பு, அப்போ என்ன ஆயிடுதுங்க, உடல் மாறுபடுகிறது, உணவு மாறுபடுகிறது, தூக்கம் மாறுபடுகிறது, எண்ணங்கள் மாறுபடுகின்றன, முக்கியமாக நண்பர்களுடைய கூட்டம் மாறுபடுகின்றன. இது தவிர மது, புகையிலை, மாமிசம் வகையறாக்கள்லாம் சேர்ந்து அந்த 20-40 வரைக்கும் அந்த இளைஞர்கள் ஆடுகிற ஆட்டத்தினுடைய விளைவை 40 மேல் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இந்த விஷயத்தை நாம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த பினியல் சுரப்பி மெலட்டோன், இதுதான் நம்மளுடைய முதுமையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதில் GGF1 அப்படிங்கிற ஒரு ரசாயனம் தான் நம்மளுடைய முதுமையை, அது அந்த அளவு குறைய குறைய நம்ம சீக்கிரத்திலே முதுமைக்கு போயிடுறோம். மிசாவோ ஒகாவோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு 2015 கணக்கெடுத்த பிரகாரம் 117 வருடம் 27 நாட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் உணவை கம்மியாக சாப்பிடுங்க, மாமிசம் புகையிலை மதுவை குறைச்சிக்குங்க, ஏதாவது ஒன்றில் சுறுசுறுப்பாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, நல்ல நண்பர்களை சேர்த்திக்குங்க, எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கணும், தீய எண்ணங்கள் நெகட்டிவ் எதிர்மறையான சிந்தனை உள்ள நண்பர்களை பார்க்காதீங்க, பேசாதீங்க, அதை பற்றி சிந்திக்காதீங்க, அதிகமாக மனதை குழப்பக்கூடிய விஷயங்களில் ஈடுபட வேண்டாம், எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய, சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய, உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை அள்ளி அள்ளி தருகிற விஷயங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளணுங்கிறாங்க. இதெல்லாம் விட நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்கிறது, நேரத்துக்கு எழுந்திருக்கிறது. இன்று இந்த கணினி காட்டுக்குள் வாழ்கிற இளைஞர்கள் இளைஞிகள் 24 மணி நேரம் இணையத்திலே தவம் கிடக்கிறார்கள். கல்யாணமான தம்பதியினர் கூட படுக்கை அறையில் தலையணைக்கு பதிலாக அந்த லேப்டாப் அப்புறம் அந்த ஐபேட் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அதை அணைத்து கொண்டு படுக்கிறார்கள் என்று பெரியவர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இது உண்மையாக பொய்யானு எனக்கு தெரியாது, ஆனால் நடைமுறையில் அவர்கள் சொல்கிறார்கள். கணினி காட்டுக்குள் வாழ்கிற மனிதர்களுக்கு அந்த கணினியினுடைய செயல்பாடுகள் காரணமாக ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்கிற அந்த வேலை பண்பு வந்து விடுகிறது. அப்போ என்ன ஆயிடுது, மன உளைச்சல், ஒரே இடத்துல உடம்பு உட்கார்ந்து இருக்கிறதுனால ரத்த ஓட்டம், மன அழுத்தம் வருகிறது. முக்கியமாக அதிக நாள் வாழ்வதற்கு உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி 20 நிமிடமாவது நீங்கள் தினந்தோறும் நடக்கணும் என்று இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விட வாரத்தில் ஒரு நாள் இந்த இணையதள சேவையை நாம் முடக்கிவிட வேண்டும். அதுக்கு ஊரடங்கு கொடுத்துடணும். செல்லு, மெயிலு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பார்க்குறது, இது மாதிரி ஃபேஸ்புக்கு பார்க்குறது, இது மாதிரி வாரம் ஒரு நாள் செல்லவே நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம் என்று இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறது. காலை மாலை 2 வேளை 20 நிமிடங்கள் நடக்கலாம். அசைவ உணவை கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க. மது, மாமிசம், புகையிலேயே அறவே தவிர்த்துருங்க. இளைஞர்கள் அது ஆண்மையினுடைய அடையாளம் என்று மது அருந்தினாலும் புகைப்பிடித்தாலும் கூட 40 வயதிற்கு மேல் உங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் வந்த பின்னாடி அந்த இளமையில் 20-40 வயதுக்கு உங்களுடன் சுற்றிய நண்பர்கள் எல்லாம் உங்களோட சேர்ந்து மது குடிச்சிருப்பாங்க, சிகரெட் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குடும்பம் குழந்தைகள் வந்துவிட்டால்
உங்களுக்கு ஒரு இழப்பு என்றால் நேரடியாக பாதிப்படுவது உங்களுடைய மனைவி குழந்தைகள் தான். அதை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். நண்பன் வருவான், அழுவான், கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுவான், ஆனால் அதனுடைய பாதிப்பு நமது குடும்பத்திற்கான என்று சொல்லி ஆரோக்கியத்தை மேம்பட, நீண்ட நாள் வாழ, குறைந்த உணவு, நீண்ட நெடிய நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான சிந்தனைகள், நல்ல நண்பர்கள், எப்பவும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள, நம்ம தொடர்ச்சியாக ஏதோ ஒரு செயலியை ஈடுபட்டு கொண்டு இருக்க வேண்டும். மேலும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து உங்கள் இக்கிக்காய் என்ன, உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் தெளிவு செய்கிற பொழுது, தேர்ந்தெடுக்கிற பொழுது வாழ்வில் வெற்றியடைவீர்கள், ஆரோக்கியத்தின் பக்கம் செல்வீர்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை திரு சரவணன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.